Hi friends, நாம் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கிரியேஷன்ல 3rd பார்ட் பார்க்கறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓபனிங் பேலன்ஸ்ல ஸ்டாக் போறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டாக் குரூப் எப்படி கிரியேட் பண்ணது, ஸ்டாக் ஐட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணணும், அதே போல யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லி பார்த்தோம். இந்த 3rd பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நம்ம ஸ்டாக் வச்சு பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதோ சேல் பண்ணும்பொழுதோ இப்படி நம்ம போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேலியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடி அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போட கம்பெனின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேலியாக இருக்குது. இப்போ இதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அக்கௌண்டிங் வவுச்சரில் தான் போடணும், இன்வென்ட்ரி வவுச்சரில் தான் போடணும் கிடையாது. நம்ம எந்த வவுச்சரில் போட்டாலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அக்கௌண்டிங் வவுச்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா April 3rd அன்றைக்கி கூட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணுறோம், அணு என்டர்பிரைசஸ்க்கு சேல் பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னா அயன் பாக்ஸ் 6 நம்பர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 1000 இச்சுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஹீட்டர் 10 நம்பர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 1200 இச்சுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். இதுக்கான பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை சேல்ஸ் வவுச்சருக்கான கீ பார்த்தீங்க அப்படின்னா F8ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இல்லை பாருங்க சேல்ஸ் வவுச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டேட்டை சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கான வவுச்சர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா April 3rd. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3, 4 அப்படிங்கிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா அணு என்ற ப்ரெஸ்க்கு சேல் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்ட்டி நேமில் நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோம் நேம் கொடுக்கணும். இங்கே அணு என்ற ப்ரெஸஸ் இருக்க மாட்டாங்க. ஆல்ட் சி கொடுத்துக்கிறது க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை நமக்கு நியூ லெஜர் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் சி கொடுத்துக்கணும். அணு என்டர்பிரைசஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கான அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெபிட்டாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் நம்ம சேல் பண்ணுறோம் க்ரெடிட்டுக்கு. ஸோ சன்ட்ரி டெபிட்டாஸ் அப்படிங்கிற அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு டெஸ்பாஸ் டீடைல்ஸ் அண்ட் ஆர்டர் டீடைல்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே நமக்கு அந்த வேணுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். டெஸ்பாச் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபார்மேட்டை சேல் பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணும்போது எந்த மாதிரி டெலிவரி பண்ணுறோம் நம்ம ஃபுல்லாக ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும். ஆர்டர் டீடைல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கேஸ் இந்த பொருள் நீங்கள் சேல் பண்ணதுக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஷ் சேல்ஸாக க்ரெடிட் சேல்ஸாங்கிறத மென்ஷன் பண்ணோம். அதே போல் நம்ம டேர்ம் ஆஃப் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம், இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணணும். பையர்க்கான டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் நேம் அவங்களோட அட்ரஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர்லாம் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது சேல்ஸ் லெட்ஜர் அப்படின்றத நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணுறோமா இல்லை க்ரெடிட் சேல்ஸ் பண்ணுறோமான்னு மென்ஷன் பண்ணோம். தானும் என்டர் ப்ரெஸ் நம்ம க்ரெடிட் சேல்ஸ் தான் பண்ணுறோம். சேல்ஸ் லெஜரில் இங்கே க்ரெடிட் சேல்ஸ் அப்போ நேம் இல்லை, ஆல்ட் சி கொடுத்துட்டு க்ரெடிட் சேல்ஸை ஷார்ட்டாக சிஆர் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கான அண்டர் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நேம் ஆஃப் ஐட்டம் என்ன ஐட்டம்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கப்பா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம என்ன ஐட்டம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அயன் பாக்ஸ் 6 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணுறோம் 1000 இச்சுக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அயன் பாக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 6 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 1000 இச்சு, அது நம்ம 6 அயன் பாக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணுறோம். பேர் அயன் பாக்ஸ் ஒரு பார்த்திங்க அப்புறம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1000 ருபீஸ், டோட்டலாக 6000 ருபீஸ். அகெயின் செகண்ட் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டர் 10 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 1200 இச்சு. இங்கே நான் ஹீட்டர் அப்படின்ற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். 10 நம்பர்ஸ் 1200 இச்சு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா பில் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பில்லுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். அவங்க பில் கொடுத்துருக்காங்க 0 to 15 days. இங்கே நான் அப்போ என்ன பண்ண நேமில் 02 அப்படிங்கிற பில் நம்பர் கொடுத்துக்கணும். டியூ டேட்டில் இந்த டியூ டேட் எதுக்காக அப்படின்னா நம்ம என்றைக்கு சேல் பண்ணுறோமோ அந்த டேட்டில் நமக்கு அமௌண்ட் திருப்பி நமக்கு எப்போ தருங்கிறது இந்த டியூ டேட். இதுக்கான டியூ டேட் பார்த்திங்க அப்படின்னா 15 days. அப்போ நமக்கு பார்த்து 15 days நான் கொடுத்துக்கிறேன். நம்ம சேல் பண்ணுறது April 3rd அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணுறோம். நமக்கு இதுக்கான டியூ டேட் பார்த்திங்க அப்படின்னா 15 days கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கான அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 18th April. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். April 7th அன்னைக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் நேஷனல் ட்ரேடர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங். நம்ம நேஷனல் ட்ரேடர்ஸ் கூட்ஸை சேல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்ன நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோலோ
500 milligram in the tablet pathing up 1000 tab 5 rupees 5 each kadepola metazin 1500 tab 4 each convex action 500 convex action pathing up 1000 strips pathing up 25 each so first of all enna panta apna tallies after open panni data change panikira f2 press panitu 74 apun date na kodutukuren purchase voucher kanaki f9 ipenga f9 kudutinga appo na purchase voucher namakku open agum nama purchase la yaat nama purchase pandrom appina name paranga national traders so inga national traders illa na alt c kudutittu national traders na kodutukuren national traders appo name kuduthukonga ivanga yaar appo na sundry creditors nama choose panikirena number of suppliers na sundry creditor appo na under pathinga appo na choose panikiren கொடுத்துட்டு நம்ம சப்ளைக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம் அப்புறம் அவங்க டே அவங்க அட்ரஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் நம்ம டிஸ்பிளே ஆகும் நாங்கள் எதுவும் கொடுக்கல ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாச்சு பர்ச்சேஸில் ஜெயில கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோமா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுறோமா மென்ஷன் பண்ணோம் நம்ம பண்ணுறது கிரெடிட் பர்ச்சேஸ் ஸோ இங்கே நமக்கு பர்ச்சேஸில் ஜெயில ஆல்ட் சி கொடுத்துட்டு சிஆர் பர்ச்சேஸ் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் ஷார்ட்டாக சிஆர் பர்ச்சேஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸ் இதுக்கான அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நேம் நான் ஸ்பெல்லிங் தப்பா அதை எப்படி மாற்றிக்கிறேன் பர்ச்சேஸ் கொடுத்துக்கோங்க பர்ச்சேஸ் அந்த நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்ம என்ன ஐட்டம் அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோலோ 1000 டேப் 5 வீச்சுக்கு இங்கே என்ன பண்ணேன் டோலோ டேப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் 1000 டேப் ருபீஸ் 5 வீச் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாசின் 1500 இது பார்த்து ஸ்டாப் வாங்குகிறோம் அப்போ மெட்டாசின் சூஸ் பண்ணிக்கிறேன் 1500 அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 4 வீச் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் ஆக்ஷன் 500 1000 ஸ்டிப்ஸ் 25 இச் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1000 ஸ்டிப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ண நமக்கு ரேட் வந்துடும் இந்த ரேட் நமக்கு என்ன எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸில் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருது இன்கேஸ் நமக்கு ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் நமக்கு ரேட் ஒரு சில டைம் நமக்கு வேரியஸ் ஆகும் ஸோ அப்போ நம்ம டேட் கொடுத்து நம்ம அந்த ரேட் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்கணும் ஸோ இதை கொடுத்துக்கிறேன் இது கொடுத்து இதுக்கான பில் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 0525 days இங்கே நான் 05 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் 25 days கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் April 11th அன்னைக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அனு என்டர்பிரைசஸ் ஃபார் தி ஃபாலோயிங் அனு என்டர்பிரைசஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஸோ இது சேல்ஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க சேல் பண்ண பொருளை ஸோ இது சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணேன் April 11th பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நான் டேட்டை பார்த்திங்க அப்படின்னா 11/4 நான் மாற்றிக்கிறேன் இது நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் ப்ளஸ் F8 கிரெடிட் நோட் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன் நம்ம கிரெடிட் நோட் இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை ஸோ அப்போ கிரெடிட் நோட் நமக்கு வரல இது எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா F11 கம்பெனி ஃபீச்சரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இல்லை இன்வென்ட்ரி ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபீச்சரில் இருக்கும் இன்வென்ட்ரி ஃபீச்சருக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் நமக்கு F1 ப்ரெஸ் பண்ணால் அக்கௌண்டிங் ஃபீச்சர் ஓப்பன் ஆகும் F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்புறம் இன்வென்ட்ரி ஃபீச்சர் ஓப்பன் ஆகும் இல்லை இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பாருங்கள் யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கணும் அதே போல் நமக்கு இன்வாய்ஸ் ஃபார்மட் வேணுங்கிறதுக்காக யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் டெபிட் நோட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா நான் எஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் இந்த மூணு ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஸ்டாக் ஐட்டம் போடுற சிங்கிள் என்ட்ரி ஃபார்மெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஸோ இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் F8 கொடுக்குறேன் கிரெடிட் நோட் நம்ம யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அனு என்டர்பிரைசஸ் அவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஆல்ட் சி கொடுத்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் 2 நம்பர்ஸ் ஹீட்டர் 3 நம்பர்ஸ் இந்த அயன் பாக்ஸ் கொடுக்குறேன் 2 நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதே போல் ஹீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் இப்போ நம்ம இதை கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துடும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நம்ம சேல் பண்ணும்பொழுதில் பர்ச்சேஸ் பண்ணி என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோமோ இல்லை என்ன ரேட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே ரேட் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிடும் ஸோ இதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கான பில்லும் பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம எந்த நமக்கு லிஸ்ட் ஆஃப் பில் நமக்கு ஓப்பன் ஆகும் எந்த பில்லுக்கான அமௌண்ட்டை வாங்கலாம் அந்த பில்லுக்கான பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் பில்லை சூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் சாரி கூட்ஸை சேல் பண்ணுறோம் கிரி அண்ட் கிரி ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்ஸை சேல் பண்ணுறோம் ஸோ இங்கே நமக்கு April 15th அன்றைக்கி நான் F2 ப்ரெஸ் பண்ணிட்டு 15/4 நான் மாற்றிக்கிறேன் F8 நம்ம கிரி ட்ரேடர்ஸ் இருக்க மாட்டாங்க ஆல்டர்சி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கிரி ட்ரேடர்ஸ் அவங்க சன்ட்ரி நம்ம சேல் பண்ணதால டெபிட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க
credit sales அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஐட்டம் நம்ம சேல் பண்றோம்னு பாருங்க டோலோ 500 மில்லிகிராம் 3500 டேப் இங்க டோலோ சூஸ் பண்ணிக்கிறேன் 3500 அட் தி ரேட் ஆஃப் ரூபீஸ் 7 ஈச் இங்க 7 ரூபீஸ் நான் கொடுத்துக்கிறேன் அடுத்து பாருங்க மெட்டாசின் 2500 அட் தி ரேட் ஆஃப் 6 ஈச் இங்க மெட்டாசின் சூஸ் பண்ணிக்கிறேன் 2500 அட் தி ரேட் ஆஃப் 6 ரூபீஸ் ஈச் அதே போல ஜெரோடல் பார்த்தீங்க அப்படின்னா 3000 டேப் 13 ரூபீஸ் ஈச் இங்க நான் ஜெரோடல் சூஸ் பண்ணிக்கிறேன் இங்க 3000 டேப் 32 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க சாரி 13 ரூபீஸ் இங்க 13 ரூபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாருங்க விக்ஸ் ஆக்ஷன் 3532 ஈச் இங்க நான் விக்ஸ் ஆக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் 3532 ஈச் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த வவுச்சர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கான பில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12 டேஸ் இங்கே நான் 12 அப்புறம் டேட் கொடுத்து பில் நம்பர் கொடுத்துக்கிறேன் 10 டேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் கூட்ஸ் ரிட்டர்ன் டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் நேஷனல் டேட்டஸ்க்கு இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஸோ இது பர்ச்சேஸ் எப்படி போடணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F9 கொடுத்துக்கோங்க டெபிட் நோட் நம்ம டெபிட் நோட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ போட்டுக்கிறேன் டெபிட் நோட் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19/4 இப்போ 19/4 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறோம் ஸோ அவங்க நேம் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு சேம் நமக்கு இங்கே என்ன பண்ணோம் பர்ச்சேஸ் லெஜரில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா டோலோ 500 மில்லிகிராம் 100 டேப் இங்கே நான் டோலோ சூஸ் பண்ணிக்கிறேன் 500 மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 100 டேப் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஸோ நமக்கு 500 போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக சாரி நம்ம 100 போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துடும் அடுத்தது பாருங்கள் மெட்டாசின் 300 டேப் இங்கே மெட்டாசின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் 300 டேப் கொடுத்தா நமக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துடும் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண ரேட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபீல் ஆகிடும் அடுத்தது விக்ஸ் ஆக்ஷன் 500 250 ஸ்டிப் இங்கே விக்ஸ் ஆக்ஷன் 250 ஸ்டிப்ஸ் நான் கொடுத்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் இங்கே அந்த பில் நம்பர் பார்த்திங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் April 25th அன்னைக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் டு சேலம் பிரான்ச் ஃபார் தி ஃபாலோயிங் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இருக்கிற ஸ்டாக்கை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ நமக்கு ஸ்டாக்கை இந்த நம்ம ஸ்டாக்கை சேல் பண்ண போகிறது கிடையாது நம்ம வேறு ஒரு பிரான்ச்சுக்கு தான் அனுப்ப போகிறோம் ஸோ நமக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு டேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F7 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னல் நமக்கு ஓப்பன் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு இருக்கும் பாருங்கள் இதில் சோசைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம கிட்ட ஸ்டாக் வெளியே போகிறத சோசைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அது டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்கை நம்ம ரிசீவ் பண்ணுறதா நமக்கு எந்த இப்போ சப்போஸ் நமக்கு வேறு பிரான்ச் நம்ம ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுவோம் அப்போ நமக்கு அது என்ன சைட் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணும் நம்ம ஸ்டாக் என்ன ஸ்டாக் சிமெண்ட் 100 பேக்ஸ் பிரிக்ஸ் 250 நம்பர்ஸ் இங்கே நான் சிமெண்ட் 100 பேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன் அதே போல் பிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 250 நம்பர்ஸ் இதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணால் போதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நான் சோர்ஸ் சைட் மட்டும் பார்த்திங்க அப்புறம் என்டர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டெஸ்டினேஷன் சைட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தா போதுங்க எதுவும் இல்லை நான் எண்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்தது April 30 பாருங்கள் பீயிங் வெரிஃபைங் மேனுவல் இன்வென்ட்ரி ஆஃப்டர் த ஸ்டாக் ஃபார் தி ஃபாலோயிங் அதாவது இந்த இயர் எண்ட் அந்த பார்த்திங்க மந்த் எண்டில் ஸ்டாக் அவங்க என்ன பண்ண மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க கணக்கு எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் நமக்கு 5 நம்பர்ஸ் தான் இருக்குது ஹீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 140 ருபீஸ் தான் 140 நம்பர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சம் சுச்சுவேஷன்ஸில் நமக்கு ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதாவது தெஃப்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டார்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை இருக்கிற ஸ்டாக் நமக்கு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் நம்ம மேனுவலாக இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி காட்ட போகிறோம் அதை நமக்கு ஸ்டாக் இருக்கிற ஸ்டாக்கை குறைச்சி காட்ட போகிறீங்க இருக்கிற ஸ்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி காட்ட போகிறீங்க ஸோ இதெல்லாம் எதில் போட போகிறோம் அப்படின்னா டேலியில் ஆல்ட் ப்ளஸ் F10 ஃபிசிக்கல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னு ஒரு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நமக்கு ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும் ஸ்டாக்கோட குவான்டிட்டி அதாவது ஸ்டாக்கோட குவான்டிட்டி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும் ஸ்டாக்கோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணி காட்டிக்க முடியும் இங்கே பாருங்கள் இல்லை என்ன ஸ்டாக் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அயன் பாக்ஸ் வந்து 5 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அயன் பாக்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்குது அப்போ ஒரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சம் ரீசனுக்காக இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அயன் பாக்ஸுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 5 நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் அதே போல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டர் 140 இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹீட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு 143 பார்த்திங்க அப்போ நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் காட்டுது இல்லை 140 மட்டும் இப்போ நமக்கு ஹேண்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நான் அதே வச்சு சூஸ் பண்ண உங்களுக்கு இந்த வேரியேஷன் நான் காட்டுறேன்
அயன் பாக்ஸ் பாருங்க இப்ப நமக்கு 5-ஆ கன்வெர்ட் ஆயிருக்கும். அதே போல ஹீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 140-ஆ நமக்கு மாறி இருக்கும். நம்ம ஸ்டாக்கை நம்ம ஸ்டாக்கோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியும் காட்டிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணியும் காட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்போ நம்ம ஸ்டாக் என்ட்ரிஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே போல் ஸ்டாக்கான அந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்டாக்கான ரிப்போர்ட் நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு மெயின் ஹெட்டிங் பார்த்திங்க அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அகன் என்ட்ரி ப்ரெஸ் பண்ணுங்க. நமக்கு ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது கூட தான் என்ட்ரி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ குவாண்டம் கோவுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் நம்ம பார்த்திங்க அப்படின்னு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்திங்க பார்த்துக்கலாம். சரி அடுத்து பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பிரிக்ஸ் கொடுத்தா நமக்கு என்னாவது பாருங்கள், நமக்கு இன்வேர்ட் அவுட்வேர்டு நம்ம கோவுன்னு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் நமக்கு வியூ பண்ணி காட்டும். சரி இப்போ ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ட்ரி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இவன் நமக்கு அடுத்தடுத்து டேலில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் காண்ட்ரோல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.